வணக்கம், நான் தான் ஆண்டனி, காத்ரிலிருந்து பேசுகிறேன். நம்ம மக்கள்கிட்ட பரவலாக ஒரு மித்து, மூடநம்பிக்கை, தேனை பற்றி ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த சந்தேகங்களும் இருக்குது. அதில் பேசிக்காக எங்ககிட்ட எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தேனை வந்து நாய் சாப்பிடுமா, எறும்பு முக்கியமானது. நாங்கள் ஆல்ரெடி காற்றுலேருந்து எடுத்த சுத்தமான தேனை அது கோம்போடவே நாய்க்கும் கொடுத்து பார்த்துருக்கோம், எறும்பும் கொடுத்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் என்ன பண்ணுதுன்றத. வாங்க நம்ம வீடியோ கூட போவோம். It's very difficult to find. It will be near you, but you cannot see that. How do you put it? It's the only portion the honey will be there. So you can see this is the one day harvest today. All are small beehives. adding to your collection. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துகிட்டு வந்த ஹைவ் இது, உங்கள் முன்னாடி தான் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது. மக்கள்கிட்ட வந்து ஒரு பரவலான ஒரு அதிகபட்சமான ஒரு மூடநம்பிக்கை என்ன இருக்குதுன்னா, சுத்தமான தேன் வந்து எறும்பு வந்து சாப்பிடாது, நாய் வந்து அதை சீண்டாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேன் வந்து இப்போ அடைக்குள்ளேயே இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எறும்பு எப்படி வருது பாருங்க. எந்த ஒரு தேனுங்கிறது பூவில் இருக்கிற நெக்டார், நெக்டாரில் ஸ்வீட் இருக்கும். நேச்சுரலாக வர ஒரு ஸ்வீட் கண்டிப்பா, எறும்பெல்லாம் கண்டிப்பா முக்கியம். நாய்ல வச்சாலும் நல்லாவே சாப்பிடும். எங்க வீட்டு நாய் எல்லாம் தேன் கொடுத்தோம்னா ராட்டோட சாப்பிடும். ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் உறையும், அதுக்கு இருக்கு வச்சாலும் உறையும். அதெல்லாம் தேனோட நேச்சுரல் ஒரு ஸ்வீட் தான். ஸ்வீட்டுக்கு கண்டிப்பா எறும்பு வரதான் செய்யும். தேனை வந்து நாய் வந்து சாப்பிடாதுன்னு பரவாயில்ல, எல்லாரும் சொல்லி எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இன்னுமே ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க சுத்தமான தேன் வந்து நாய் சாப்பிடாதுன்னு. இங்க நம்ம முழுசா அடத்தே கொம்பு தேனோட அடையை வந்து அப்படியே வச்சிருக்கோம். இப்ப நாய் எங்க வீட்டுல புதுசா ரெண்டு நாய் வந்துருக்குது, கொடுத்து பாக்கலாம் சாப்பிடுமா சாப்பிடாதான்னு. பாருங்க, ஃப்ரெஷ்ஷா அடையில இருந்து புளிஞ்சு விடுறேன். இலைக்கு இலைக்கிட்டு அப்படி கீழே போட்டு அங்க பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் வந்து பரவலா நம்பக்கூடிய பொய் தான் அது. அடையில இருந்தே காமன் மிஸ்கன்செப்ஷன் தட் ஹனி வில் நாட் பி கன்சியூம்டு பை டாக்ஸ். எவ்ரி ஒன் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் பை தட். Here I am having a small bee honeycomb in my hand, so I am squeezing it directly to the dogs. Let even them... not a bottle honey, right? Even it's not a bottle honey, it's a direct honey from the comb. So let's see what the dogs do. There is a competition between the dogs to eat the honey. So don't get misled, misunderstood or misled by anyone. Pure honey will be consumed by any living creature on the planet. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஃப்ரெஷ்ஷான ஹனி கோம், அது கொம்பு தேன், காட்டிலேருந்து எடுத்த கொம்பு தேன். நிறையா பேர் நம்பிட்டு இருக்காங்க ஹனி வந்து ஹனியும் எறும்பு சாப்பிடாது, அப்புறம் நாய் வந்து சாப்பிடாது அப்படிங்கிறதுலாம். அதெல்லாம் இல்லை, அப்படின்லாம் இல்லை. இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம். இது எறும்பும் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். அது சாப்பிடல அப்படின்னா தான் அது அது கெமிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது நீங்கள் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் வந்து கடையில் வாங்கினது கூட இல்லை, எடுத்த காட்டிலிருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான ஹனிகோம் பார்க்கறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாய் சாப்பிடும், எறும்பும் சாப்பிடும். எறும்பும் நாய் இதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா தான் அது வந்து கெமிக்கல்னு அர்த்தம். ஹலோ எவ்ரிவன், வீடியோ பார்த்துருப்பீங்க, நாய் சாப்பிட்ருக்கோம், எறும்பு மொச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கண் கூட பார்த்துட்டீங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சுத்தமான காட்டு தேன் கோம்போடு கொடுத்து பார்த்து எடுத்துருக்க இந்த வீடியோ தான் இது. தேனுன்றது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, பூவில் இருக்கிற நெக்டார் அவ்வளோதான் இந்த தேன். உங்களுக்கு தேனை பற்றி இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த கமெண்ட்ஸில் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரி வெறும் தேனுக்காக மட்டுமே, ஒயில்ட் அன்னிக்காக மட்டுமே நம்ம வந்து ஈரோட்டில் ஒரு ஷோரூம் வச்சுருக்குறோம்.
சென்னையிலும் ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம். ரெண்டு ஷோரூமுடைய அட்ரஸும் நாங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து தரோம். ஃபேஸ்புக்கோடைய லிங்க்கும் இன்ஸ்டாவுடைய லிங்க்கும் சேர்த்து நாங்கள் தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சுத்தமான தேன் வேணும்னா எங்கள் ஷோரூமுக்கு வாங்க. 365 டேஸ் ஓப்பனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.